கொரோனா காலத்தில் மின் கட்டணம் செலுத்துவதில் உள்ள குளறுபடிகளை தமிழக அரசு களைய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் வீடுகள் வணிக நிறுவனங்களில் மே மாதத்திற்கான மின் கணக்கீடு செய்யப்படவில்லை. 2019 ஆண்டு மே மாதம் செலுத்திய கட்டணத்தை தற்போது செலுத்துமாறு தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் செலுத்திய தொகையானது கூடுதலாக இருப்பதால் இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு இந்த அறிவிப்பு புதிய சிக்கல்களை உருவாக்கியிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள்லாம் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடுக்கே குடி வரோம். இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினவங்க அதிக கட்டணத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கிறதுக்காக நாங்கள் இதை தொடர்ச்சியாக அதே அமௌண்ட்டை கட்டணும்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இப்போ நிறையா வசதிகள் வாய்ப்புகள் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் எங்களோட மொபைல் நம்பருக்கு எல்லாமே வந்து மின்சாரத்துறையிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நேரடியாக வந்து மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக கூட வீட்டில் இருக்க ரீடிங் எவ்வளோங்கிறத நீங்கள் மின்சாரத்துறைக்கு அறிவிச்சிங்கன்னா அந்த அடிப்படையில் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை வந்து இந்த அரசாங்கம் செய்கிறதுக்கான முயற்சி செய்யணும். வந்துட்டு லாக்டவுன் டைமில் ஊரடங்கு நேரத்தில் பெருசாக ஒன்றும் பொதுமக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேலை இல்லை, ஊதியம் இல்லை, இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு தமிழக அரசு மின்சார வாரியம் வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்துட்டு மனவேதனையை வந்துட்டு அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம மின்சாரத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் நேரடியாக இதில் வந்துட்டு தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு பொதுமக்களுக்கு இது கொஞ்சம் ஒரு நன்மை பயக்கும்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றத பொதுமக்களில் ஒருத்தனாக இருந்து நான் கேட்டுக்கிறேன். 2019 மே மாதம் மின் கட்டணம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு, ஒரு சிலருக்கு அதாவது அதிகபட்சமாக நிறையா பேத்துக்கு வந்து 7000, 8000, 4000 வந்திருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த வருடம் வந்து கொரோனா 2வது அலை வந்து மிகவும் வந்து கொடுமையாகவும் இருக்குது. மக்கள் வேலைக்கோ எதுக்குமே வெளியவே செல்லறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட பணப்பழக்கமும் இல்லை, சம்பாத்தியத்துக்குள்ளான வழியும் தெரியல. தமிழக முதலமைச்சர் வந்து எவ்வளோ பல நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. அதனால் இந்த மாதத்துக்குள்ள மின் கட்டணத்துக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து மக்களோட சிரமத்தை குறைக்கணும்னு சொல்லி என்னோட சார்பாக மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் மேலும் பொதுமக்களாகிய நாங்களும் தொழில் நிறுவனம் நடத்தி கொண்டு வரும் பொதுமக்களும் மற்றும் அனைவரும் வாழ்வாதாரத்திலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளோம். மேலும் இந்த இதை முதல்வர் மாண்புகும் முதல்வர் தலையிட்டு மின்வாரியம் அறிவித்த அரசாணை ரத்து செய்து பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு வரிவிலக்கு அறிவிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மே மாதத்திற்கான மின் கணக்கீட்டை பொதுமக்களே மின்வாரியத்திற்கு தெரிவிக்க வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மே மாதத்திற்கான மின் அளவீட்டை பொதுமக்கள் கூறும்போது அதற்கான கட்டணத்தை மட்டும் ஆன்லைன் மூலம் வசூலிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ ஆன்லைனு அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சு. வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று அறிவிச்சா கூட நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த மின்சார வாரிய கணக்கெடுத்து அந்த இதை நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு இப்போ மீண்டும் வாட்ஸ்அப்பில் வருது, நீங்கள் இத்தனை மெசேஜ் வருது, இவ்வளோ ரூபா கட்டணும்னு சொல்லி ஈபியிலேருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துலேருந்து வருது. அப்படி வந்தால் கூட நாங்கள் கட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளதை கட்டிட்டு போகிறோம். நீங்கள் 2019, 2018 இதெல்லாம் வந்து எப்படி சரியாக இருக்கும்? மே மாதத்திற்கான மின் அளவீடு 2 மாதங்கள் கழித்து கணக்கிடப்படும் என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. அப்போது 4 மாதத்திற்கான மின் அளவீட்டை 2ஆக பிரித்து அதில் இலவச மின்சார அளவு கழிக்கப்படும் என்று மின்சார வாரியம் கூறியுள்ளது. தற்போது கூடுதல் தொகை செலுத்தியிருந்தால் அது பின்னர் வரவு வைத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.